कंडपिचा என்னவளி மொத்தத்தை தூக்கி மூஞ்சில கண்ணது மறைக்கற. இவனை மூஞ்சில முடிக்காத. மல்லி. கேக்காத. நான் உன்கிட்ட எவ்வளவு பெரிய தோட கொலுசு கேட்டேன். டாக்டர் அம்மாக்கு பூ பறிக்க போனாரா? அங்க ஒரு கொலுசு தொலைச்சிட்டாரா? இவனை மல்லி கொல்லி கூப்பிட்டு வந்தா? என் முன்னாடி நிக்காத. ஏமாடு ஏமாடு. பயா. கொண்ட. சந்தைக்கு தானே போற? போற வேளை என்ன ட்ராப் பண்ணுதியா? போற வேளை நிறைய வேலை இருக்கு. எப்படி கடைசியா சந்தைக்கு தானே போறே? என்னமோ நீ சம்பந்திட்டு போற மாதிரி இந்த மாடு தானே சுமக்க போதே. என்ன சொல்ற? சரியா இருங்க. இன்னா இத புடி. கஷ்டப்பட்டு இருக்கல பாத்துட்டு இருக்க கொஞ்சம் கை கொடுத்து வந்துமா. Thank you. येने कौन दे? इन्हीं के बाइंगर संभाषित लड़के पाले रखे? येने पता क्या है ना तेरी दा? मल्ली घंटा पड़ी तेरे बोझे? निंगे बड़ी नकल पंडे क्या? उम्बार ला कौन दे ना ये लगारा में पहुँचेंगे? सरी सरी कोच का दा? कौन दे? कल पे तेरे आमर को एक पार्ट पारे? अब डी नानू रिकॉर्ड पनी करे? येने पारा बुड़ी लेंगे? इपनी पारा पड़ी लिया? பாட பிடிக்கல விட்டு வேண்டியதானே நானே வெச்சிட்டு வந்தல நான் பண்றேன் நீங்க பாட வராது ஆ ஹா ஹா இன்னி நீ பாட மாட்டேன்னு சொன்னே இந்த வண்டி ஒரு அடி கூட நகராது பாக்கறியா ஆற பார்த்து என்ன பேசி பேசுறீங்க கண்ணில இருந்து பார்த்து மாடுங்க என்ற குரல கேட்டா எட்டு கால் பாச்சல பாயும் பாக்குறீங்களா நீங்க போட்டு பாப்போம் ஹே ஹே ஹா 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 हे हे हा 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 இப்போ அப்படி பாடுற மாதிரி அபிப்ராயம் இருக்கா இல்லையா வேற வழி என்னங்க பண்றது வண்டி ஓட்டுனா பாடி தானங்களானோ ஹே कवड़ा
ஓடு வச்சிருக்க நானாவது அலுமினியம் பாத்து வச்சிருக்க போறா அக்கா
கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர். என்ன பால்காரே பிச்சை எடுத்துங்க நாளைக்கு வந்துட்டீங்க? இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டர்ங்க சிஸ்டர். சோறு போட இஷ்டம்னா போடுங்க சிஸ்டர். போட இஷ்டமில்லைனா விட்டுருங்க சிஸ்டர். அனாவசியமா என் வாயை புடுங்காதீங்க சிஸ்டர். நான் கேட்டது தப்பா பால்காரே? ஐயோ நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர். காரணத்தை சொன்னா மட்டும் கறியும் சோறு போடுவீங்களா சிஸ்டர்? இப்பதான் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன். இனி உலை வச்சு சோறு ஆக்கணும். நீங்க பக்கத்தோட்டு பாருங்க. நீ உலையே வைக்காதடி. மூஞ்ச பாரு, மூஞ்சோறு மாதிரி இருக்கிற எச்சிக்கையிலேயே நீ காக்க ஓட்ட மாட்டியா? உங்களை பத்தி எல்லாம் தெரிய முடியே. என்ன என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? ரோசம் உள்ள ஆம்பளடி. அங்க என்ன சத்தம்? இதோ வந்துட்டேன்க்கா. அது ஒண்ணும் இல்லைங்கக்கா. பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னாங்கக்கா. பார்த்து போறான்னு வந்தேன்க்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்களா? எனக்கு எதுக்கு வந்தே நோய் வருது? தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகர வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ ஒரு வாசகம் சொன்னாலும் சிறு வாசகம் சொன்னீங்கக்கா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா. நான் சோறு ஆக்கல கவுண்டரே. ஏனுங்கக்கா இன்னைக்கு பக்கத்துல மாரத்தம்பள்ளி காடு குத்துறாங்கல்ல, அதனால என் வீட்டுல நான் சோறாக்கல. வடிவ குழம்ப வடிவ. அக்கா உங்க வீட்டுல சோறாக்குறீங்களா? இல்லக்கா. இனிமே வாழ்க்க பூரா சோறே ஆக்காதீங்கக்கா. ஏனுங்கக்கா இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும் சொன்னீங்களே, அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்கக்கா. ஏன் சொன்ன என்ன? கொண்டை அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டை அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடப்பேன். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும், ஒரு நாய் அடுப்பத்தை வைக்க மாட்டேங்குது. இனி ஒரு வீடுதான் பாக்கி இருக்கு. அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கா சாப்பிடுங்க. அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுத்து பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் பெருந்தலையா போச்சு. பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான். ஐயோ இவகிட்ட விதண்டா வந்து மெஸ்னா சோறு போட மாட்டாளே. யக்கா யக்கா அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. எங்க அப்பன் சாப்பிடல கண்ணு வைக்கிற யக்கம் போறாண்டல்ல. நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க. சோறு இல்லன்னு சொல்ல முடியாது. பிச்சைக்காரன் என்ன வச்சு போக மாட்டேங்கிறானே. கசை கிட்ட எடுத்து அடிச்சு போடாதா? ஏக்கா பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்ச ஊர்ல அப்படி இருக்கல. அச்சில பார்த்தாலும் கிணறு பார்த்தாலும் நான் தானா? ஐயோ ஏனுங்க என்ன ஆயிடுது உங்களுக்கு? அக்கா இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்டுல பிச்சை எடுக்காரு. நம்ம பரம்பரை கௌரவம் என்ன? எது பரம்பரை கௌரவமா? என்ன மதுக்கரையில மூணு சிமெண்ட் பேக்கரி வச்சிருந்தா கொப்ப, அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டுனா ஏடா பிச்சைக்காரன் ஆகிடா? மூணு நாள் உட்காந்து என் ஊரு சொத்துங்கிறீங்க, எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க. மாப்பிள்ள பழச்சி எல்லாம் கிண்டாதீங்க. சாப்பிடுங்க. மாமா நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்கிற கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதையவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா? டேய் மாமா உன்ன ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. 16வது நாள் முடிட்டா மாமா, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு.